ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் குழந்தைகளே நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் கவிதை பேழை முதல் இயலில் இருக்கக்கூடிய தமிழ் விடுதூது பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ற வகுப்பில் குரம் என்றும் பள்ளு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இடத்தும் உண்டோ பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்பில் பார்ப்போம் திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியமே நான் நீ எல்லா குணங்களும் நிறைவாக பெற்றிருக்கிறாய் அப்படி பெற்று இருந்தும் உன்னை சிந்தாமணியாக இருக்கிறாய் சிந்தாமணி என்றால் ஒளி குன்றாத மாலை என்று பொருள் சிந்தாமணி என்றால் ஒளி குன்றாத சிந்துதல் என்றால் ஒளி குன்றுதல் சிந்தா ஒளி குன்றாத ஒளி குன்றாத மணியாக இருக்கக்கூடிய உன்னை சிந்தாமணியாக இருக்கக்கூடிய சிந்தாமணி என்பது நம்முடைய ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக பெருமையாக போற்றக்கூடிய இலக்கியம் சிந்தாமணி மனநூல் என்று சொல்வார்கள் சீவகனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் அப்படிப்பட்ட சிந்தாமணியாக இருக்கக்கூடிய உனை சிந்து சிந்து என்று என்று சொல்லக்கூடியது ஒரு பாடல் வகை இசை வகையில் பாடக்கூடியது காவடி சிந்து இவையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிந்து என்ற பாடல் வகையாக சொல்லவும் பொழுது சிந்து என்று சொல்கிறோம் சிந்து என்றால் சிதறும் என்று பொருள் சிந்தாமணியாக இருக்கக்கூடிய தமிழே உன்னை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே நாவை விட மாட்டோமோ நா சிதறிவிடாதோ வந்து என்றும் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே அந்த நாவை சிதறவிட மாட்டோமா நீ என்றும் சிந்தாத மணியாக ஒளி குன்றாத மணியாக இருக்கக்கூடியவள் ஒளி குன்றாத மணி ஒளி வீசக்கூடியது என்றும் பிரகாசமாக இருக்கக்கூடியவள் உன்னை சிந்து என்று சொல்லிவிட்டார்களே இதே போன்று நம்முடைய பாரதிதாசனுடைய பாடலில் பார்ப்போம் கொய்யாப்பழம் பழம் மிக அருமையான ஒரு உவமை கொடுத்திருப்பார் சாதாரணமாக கொய்யாப்பழம் பழம் என்று நாம் ஒரு பழத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவா கொய்யா என்றால் பறிக்காத கொய்த பழம் என்றால் பறித்த பழம் நாம் கொய்யாப்பழத்தை பறித்து கொண்டு வந்து வீட்டில் வைத்துக்கொண்டு இது கொய்யாப்பழம் என்று சொல்கிறோமே தவறல்லவா என்று கேட்பது போல அந்த நடையை மிக தமிழினுடைய அழகை எடுத்துச் சொல்வார் கொய்யாப்பழம் கொய்த பழத்தை கொய்யாப்பழம் என்று சொல்கிறோமே என்பது போல இங்கு சிந்தாமணியாக இருந்தவனை சிந்து என்று சொல்லக்கூடியவர்கள் போகும் என்று சொல்கிறார் அந்தரமேல் அந்தரம் என்றால் தேவலோகம் மேலே இருக்கக்கூடிய மேலுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் முற்றும் உணர்ந்த தேவர்கள் அந்தரமேல் மேலுலகத்தில் இருக்கக்கூடிய முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றமிலா பத்து குணம் பெற்றாய் மேலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு மூன்று குணங்கள் அந்த மூன்று குணங்கள் சத்துவம் சத்துவம் ராஜசம் தாமசம் சத்துவம் என்பது அமைதியாக இருக்கக்கூடியது மேன்மை நிறைந்த குணம் அடுத்ததாக ராஜசம் என்பது போர் தீவிரமான செயல்கள் விடாமுயற்சி தான் எதையும் அடைந்தே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்படி இருக்கக்கூடியது ராஜசம் தாமசம் என்பது சோம்பேறித்தனம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடியது நிலையற்ற தன்மை தாழ்மை உணர்வு தீய எண்ணங்கள் இவற்றையெல்லாம் தாமசம் என்பார்கள் இந்த மூன்று குணங்களும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் தேவர்களுக்கு கூட இந்த மூன்று குணங்கள் தான் இருக்கின்றன ஆனால் உனக்கோ பத்து குணங்கள் இருக்கிறது சாதாரணமாக இந்த முக்குணங்களும் இல்லாத ஒரு நிலையை பரபிரம்மம் என்று சொல்வார்கள் ஆக உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மூன்று குணங்கள் உண்டு சத்துவம் ரஜஸ் தமஸ் என்பார்கள் சத்துவ குணம் ராசச குணம் தாமச குணம் என்று மூன்று விதமான குணங்கள் உலகில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உண்டு தேவர்களுக்கும் இந்த மூன்று குணங்களும் உண்டு ஆனால் தேவர்களுக்கும் மேலான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த முக்குணங்கள் இல்லாத பரபிரம்மமாக இருக்கக்கூடியவர்கள் தேவ அதற்கும் மேலாக இருக்கக்கூடியவர்கள் பரம்பொருள் என்று சொல்வோம் இங்கு தேவர்களுக்கும் மூன்று குணங்கள் இருக்கிறது ஆனால் உனக்கு பத்து குணங்கள் இருக்கிறது இந்த தேவர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களில் கூட குறை இருக்கிறது ஆனால் உனக்கு குறையே இல்லாத அழகான பத்து குணங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார் அந்த பத்து குணங்களும் பாருங்கள் தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்தலில் பொருண்மை காந்தம் வலி சமாதி என்ற பத்து நிலைகள் பத்து குணங்கள் உனக்கு அவர்களுக்கு குறையும் இருக்கக்கூடிய மூன்று குணங்கள் உனக்கு குறையே இருக்காத பத்து குணங்களும் இருக்கிறாய் என்றும் ஒரே நிலையோடு உயர்ந்து நிற்கிறாய் புகழ்பெற்றவளாக இருக்கிறாய் உன்னை நான் தூது அனுப்புகிறேன் எனக்கு நீ உதவி செய் என்று பாடுவதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார்கள் முற்றும் மேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றமிலா பத்து குணம் பெற்றாய் அடுத்தது மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் மற்றவர்கள் ஆக்கிய வண்ணங்கள் இந்த உலகத்தில் வண்ணங்கள் ஐந்து வண்ணங்கள் இயற்கையாக இருக்கக்கூடிய வண்ணங்கள் வெண்மை செம்மை அதே போன்று கருமை பொன்மை பசுமை என்ற ஐந்து நிறங்கள் இருக்கக்கூடியது நமக்கு தெரியும் இவையெல்லாம் அடிப்படை நிறங்கள் என்று சொல்லுவோம் ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடியது இயற்கையில் இருக்கக்கூடியது ஐந்து வண்ணங்கள் ஆனால் உனக்கு நூறு வண்ணங்கள் தேவர்களுக்கு கூட மூன்று குணங்கள் உனக்கு பத்து குணங்கள் அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய வண்ணங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய வண்ணங்கள் மற்றவர் ஆக்கி தந்த வண்ணங்கள் ஐந்து உனக்கு நூறு வண்ணங்கள் இருக்கின்றன ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் இந்த ஐந்து நிறங்கள் நமக்கு தெரிந்திருக்கும் வண்ணம் ஆனால் தமிழுக்கு இருக்கக்கூடிய நூறு வகை வண்ணங்கள் தூங்கிசை வண்ணம் தூங்கிசை வண்ணம் ஏந்திசை அடுக்கிசை பிரிந்திசை மயங்கிசை இவை எவ்வாறு நாமெல்லாம் ஒலிக்கிறோமோ அந்த ஒலிக்கக்கூடிய முறைக்கு ஏற்றார் போல தூங்கிசை வண்ணம் ஏந்திசை வண்ணம் அடுக்கிசை வண்ணம் பிரிந்திசை வண்ணம் மயங்கிசை வண்ணம் என்ற ஐந்து வண்ணங்கள் அடுத்ததாக அகவல்ல வண்ணம் இதுவும் ஓசையை ஒழுகிசை வண்ணம் வல்லிசை மெல்லிசை இருக்கக்கூடியது நம் வல்லினம் மெல்லினம் என்றெல்லாம் படித்திருக்கிறோம் அல்லவா அதே போன்று அகவல் கூறுதல் மாசிரியப்பாவிற்குரிய ஓசைகள் சொல்லும் பொழுது பார்த்திருப்போம் அகவல் வண்ணம் ஒழுகிசை வண்ணம் வல்லிசை வண்ணம் மெல்லிசை வண்ணம் என்ற நான்கு வண்ணங்கள் அடுத்தது குற்றெழுத்து குறுகிய ஓசை உடைய குறைந்து ஒழிக்கக்கூடிய குற்றெழுத்து வண்ணம் நீண்டு ஒழிக்கக்கூடிய நெட்டெழுத்து வண்ணம் வல்லெழுத்து வன்மையான எழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்து வண்ணம் ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பதினான்கு வண்ணங்கள் இருக்கின்றனவா இவை ஒன்றோடு ஒன்று உரண்டு சேர்ந்து வரக்கூடிய வண்ணங்கள் நூறு வண்ணங்கள் இவையெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது இவற்றோடு ஒன்றோடு ஒன்று இணைந்து சேர்ந்து வரும்பொழுது நூறு வண்ணங்களாக இருக்கிறாய் ஆனால் மற்றொருவராக்கி தந்த வண்ணங்கள் இந்த ஐந்து வண்ணங்கள் தான் ஆனால் உனக்கு நூறு வண்ணங்கள் இருக்கின்றன குலவும் ஓனரசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உணவான நவரசம் உண்டாயினாய் உனக்கு சாதாரணமாக ஆக்கி தரக்கூடிய வண்ணங்கள் நாக்குழவும் நாவில் சுவைக்கக்கூடிய ஊனரசம் ஆறு அல்லால் ஆறு வகையான சுவைகள் நமக்கு தெரியும் ஆறு சுவைகள் அறுசுவை உணவு என்று பார்த்திருப்போம் புளிப்பு கார்ப்பு ஓர்ப்பு கசப்பு இனிப்பு என்ற ஆறு வகை சுவைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அறுசுவை உணவு என்பார்கள் ஊனரசம் நாக்கு உழவும் நாக்கில் உழவக்கூடிய உணவு ரசம் இந்த ஆறு ஆறு வகையான சுவைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த சுவைகள் ஆறு சுவைகள் தான் ஆனால் உனக்கு ஒன்பது சுவைகள் அந்த என்னென்ன சுவைகள் பார்ப்போம் அதற்கு முன்பாக ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் நம்முடைய பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நகையே உவகை எழிவரல் மருட்கை என்று நவரசங்களையும் பட்டியலிடுவார் ஆனால் மெய்ப்பாடு என்று தொல்காப்பியர் சொல்லும் பொழுது எட்டு குணங்களைச் சொல்லுவார் அதில் எந்த ஒன்பது சுவைகளில் நவரசங்கள் இருக்கிறது அந்த நவரசங்களும் உடலில் மெய்யின் கண் தோன்றக்கூடிய சுவைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது ரசங்கள் அதில் சமநிலை என்பது மட்டும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதை விட்டுவிட்டு விட்டு மீதம் இருக்கக்கூடிய எட்டையும் மெய்ப்பாடு என்பார்கள் இங்கு நம் வாயால் சுவைக்கக்கூடிய சுவைகள் ஆறு ஆனால் மனதால் உணரக்கூடிய சுவைகள் உடலில் காணக்கூடிய சுவைகள் நவரசங்கள் அந்த நவரசத்தையும் நாம் எங்கு பார்ப்போம் பரதநாட்டியம் நிகழ்ச்சிகளில் பார்த்திருப்பீர்கள் இவை ஆறு சுவைகள் இது வாயால் நாக்கால் உணரக்கூடிய சுவைகள் இந்த சுவைகள் இங்கு அந்த நாட்டியத்தில் காணப்படக்கூடிய ஒன்பது ரசங்கள் நவரசம் என்று சொல்வார்கள் வெட்கத்தை காட்டக்கூடியது சிரிப்பு பயம் அருவருப்பு அமைதி அற்புதம் கருணை கோபம் வீரம் என்று ஒவ்வொன்றையும் தன்னுடைய மெய்ப்பாடோடு தோன்றக்கூடிய வகையில் சொல்லக்கூடியது மெய்யின்கண் தோன்றக்கூடியது மெய்யின்கண் படக்கூடியது மெய்ப்பாடு என்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய ஒன்பது ரசங்கள் இவை தமிழுக்கு உண்டு ஆனால் நாம் சாதாரணமாக நாவால் சுவைக்கக்கூடியது இந்த ஆறு ரசங்கள் அவற்றை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் உனக்கு நவரசங்கள் இருக்கிறது ஏனூர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒழியா வனப்பு எட்டு உடையாய் நம்மை ஏனையோர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு அழகு என்று ஒன்று சொல்லக்கூடியது நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய அழகு ஒன்று அல்லது அதற்கு மேல் அவருடைய நடக்கக்கூடிய முறையில் அழகு என்று சொல்லலாம் அவருடைய பார்த்த உருவத்தில் அழகு முறையில் அழகு என்று இரண்டாக வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் உனக்கு எட்டு வனப்புகள் இருக்கிறது ஆக அனைத்திலும் எல்லாரையும் சிறந்ததாக நீயே இருக்கிறாய் என்று சொல்வதாக இந்த பாடல் அமைத்திருக்கிறார்கள் அழியா வனப்பு வனப்பு என்றால் அழகு வனப்பு என்றால் அழகு சாதாரணமாக மனிதர்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு அழகுகளை சொல்லலாம் உடல் அழகு சொல்லலாம் குண அழகு சொல்லலாம் இரண்டு அழகுகளை சொல்லலாம் அதை தவிர அதிகம் உண்டோ கிடையாது ஆனால் உனக்கு ஒழியா வனப்பு என்றும் நிலையாக நிலை பெற்று வனப்பு வனப்பு என்பது அழகு எட்டு அழகுகளை உடைய நீ பெரிய ஒரு சிறப்புடன் திகழ்கிறாய் அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபு என்ற இந்த எட்டும் அழகாக பெற்றிருக்கக்கூடியவள் நீ சாதாரணமாக மனிதர்களுக்கு ஒன்றோ இரண்டோ அழகு இருக்கும் நீ எட்டு வனப்புகளை அதுவும் ஒழியா வனப்புகள் மறையாத நீங்காத நிலைத்த வனப்புகளை பெற்றிருக்கிறாய் அப்படிப்பட்ட தமிழே நீ எனக்காக சோமசுந்தர பெருமானிடம் சென்று தூது உரைப்பாயா என்று தமிழை தூதுவிடுகிறார் ஆசிரியர் தமிழ் பெண்ணொருத்தி சிவபெருமான் மீது காதல் கொண்ட ஒரு பெண்ணொருத்தி தமிழை தூது விடுவதாக அமைந்த பாடல் அதில் தமிழினுடைய மேன்மையை எடுத்து சொல்கிறார் பாடலை முழுவதுமாக பார்ப்போம் சீர்பெற்ற செல்வம் தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக் கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உரைக்கும் மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாயிருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றமிலா பத்து குணம் பெற்றாய் மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் நாக்குலவும் ஊனரசம் உணவு ரசம் நவரசம் உண்டாயினாய் ஏனோர்க்கு அழியா வணர்ப்பு ஏனையோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒழியா வனப்பு எட்டு உடையாய் எட்டு வனப்புகளையாக எல்லாவற்றிலும் அடுத்தவற்றை விட உயர்ந்ததாக இருக்கக்கூடியவள் நீ அதன் காரணமாகவே நான் தூது விடுவதற்கு உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் நீ என்னுடைய அன்பை கொண்டு போய் சிவபெருமானிடத்தில் சேர்ப்பாயா என்று பாடுவதாக பெண் ஒருத்தி பாடியதாக இந்த பாடல் கூறப்பட்டிருக்கிறது இதனுடைய ஆசிரியர் இன்னார் என்று தெரியவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் இந்த நூலை பதிப்பித்திருக்கிறார் என்ன குழந்தைகளே இந்த பாடல் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்த ஒரு பகுதியோடு அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி குழந்தைகளே ஸ்ரீ குருபியோ நமக எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி